வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூரில் புதியதாக ஆயுஷ் மருத்துவமனை திறப்பு விழா அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட அலசநாத்தம் சாலையில் நரசிம்ம காலனியில் புதியதாக ஆயுஷ் மருத்துவமனை மருந்துகத்துடன் கட்டப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழா கடந்த புதன்கிழமையன்று நடைபெற்றது. இந்த மருத்துவமனையில் சிறப்பு அம்சங்கள் ஆபரேஷன் தியேட்டர், இன் ஹவுஸ் பார்மசி, 24x7 அவசர சிகிச்சை, 24 மணி நேர தகுதி வாய்ந்த மருத்துவ அதிகாரிகள், டிஜிட்டல் எக்ஸ்ரே, இசிஜி, பொது அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம், மகப்பேறு எலும்பியல் குழந்தை மருத்துவம், நுண்ணுயிரியல் நோயினால் பிசியோ தெரபி உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கும் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஸ்பெஷலிட்டி உள்ளது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பெருமாள், லட்சுமி, காந்தி, வேடியப்பன், சாந்தி, செவ்வந்தி, மாரியப்பன், குமுதா, மார்க்கண்டன், தர்ஷிகா, முகிலன், வேங்கை மாறன், சாரதி உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கொண்டு மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆயுஷ் மருத்துவமனை டாக்டர் வேடியப்பன், செவந்தி தம்பதியினர் வரவேற்றனர். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி எம்எல்ஏ அசோக்குமார், காவிரிப்பட்டினம் அசோசியன் சேர்மன் ரவி, வழக்கறிஞர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக துணை பொதுச் செயலாளருமான, வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனிசாமி, முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் பங்கேற்று ரிப்பன் வெட்டி ஆயுஷ் மருத்துவமனையை திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநகர அதிமுக பகுதிச் செயலாளர் அசோக் ரெட்டி, ராஜ், மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் நாராயணன், ஜே பி என்கின்ற ஜெயபிரகாஷ், மாவட்ட பாசறை செயலாளர் ராமு, மாநகர கவுன்சிலர் லட்சுமி, ஹேமகுமார், மண்டல சேர்மன் ஜெயபிரகாஷ், மாமன்ற உறுப்பினர் சிவகுமார், குபேரன் என்கின்ற சங்கர், ரகுராமன், சுரேஷ் பாபு, சீனிவாசன், முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் நடராஜன், சூளகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாபு என்கின்ற வெங்கடாஜலம், ஆவின் சேர்மன் குப்புசாமி, தளி முன்னாள் தலைவர் கிருஷ்ணன் வேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அதிமுக இன்னால் முக்கிய பொறுப்பாளருமான, முன்னாள் கவுன்சிலருமான நந்தகுமார் அவர்கள் நன்றி உரை தெரிவித்தார். ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்.